கருணக்கிழங்க வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாமா? இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் கருணக்கிழங்க வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக புளி தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கருணக்கிழங்கு ஒரு ஆஃப் குக் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கிழங்கை சேர்த்துக்கலாம். கிழங்கில் நல்லா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு நசுக்கிறது இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் பாதி வேகணும்ல, அது இதில் வேக வச்சுக்கலாம். அப்புறம் வெந்த அப்புறமா 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தால் சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.